ஒரு நற்செய்தி. கிறிஸ்மஸ் வந்துவிட்டதா? கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாகிவிட்டீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களின் பண்டிகை தானா? இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதத்தில்தான் பிறந்தாரா? அவர் பிறந்தது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காகவா? இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலை நாம் சுருக்கமாக ஆராய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:1-12 வாசித்து பார்ப்பீர்களானால், யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி பெத்லேகமுக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மரியாள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் முன்னணையில் கிடத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனா தேசத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதத்தில் கடுமையான பனிப்பொழிவும் கடுமையான குளிரும் இருக்கும். அந்நாட்களில் பாலஸ்தீனா தேசத்தின் மக்களும் மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்களும் வெளியிலே எங்கும் தங்க மாட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:23 24:25 வாசிக்கும் போது, காப்ரியல் தூதன் மரியாளிடத்தில் போய் எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்னதையும் பார்க்கும்போது, நாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டியுள்ளது. அதிலே 1:24 தாவீது ராஜா ஒரு ஆசாரிய வகுப்பு முறையை தேவாலய ஊழியத்திற்காக நியமித்ததை பார்க்க முடியும். அந்த ஊழிய முறைமையிலே 8வது வகுப்பு நபராக அபியாவின் பெயருக்கு சீட்டு விழுந்ததை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:5 அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில்தான் இந்த சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஊழிய பணி புரிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் மனைவி எலிசபெத் என்பது குறிப்பிடத்தக்கது. இவன் ஆசாரிய ஊழியம் செய்கிற காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 4வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் பின்பகுதியில்தான் ஊழியம் செய்திருக்கிறார் என்பது விளங்கும். ஏனென்றால் ஆங்கிலேய வருட கணக்கின்படி ஏப்ரல் 5 தேதியோடு எபிரேய வருட ஆபிப் மாதம் ஆரம்பமாகிறது என்பது விளங்கும். அப்படியானால் மரியாளிடத்தில் எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று தூதன் சொன்னது ஜனவரி மாதம் என்பது விளங்கும். எனவே தூதன் மரியாளோடு சொன்ன மாதத்திலிருந்து 9வது மாதமாகிய செப்டம்பர் அல்லது 10வது மாதம் முதல் பகுதியில்தான் இயேசு பிறந்திருப்பார் என்பது தெள்ள தெளிவாயுள்ளது. ஜோசப் மீட் என்கிறதான சரித்திர வல்லுநர் சொல்லுகிறார், டிசம்பர் மாதத்தில் இயேசு பிறந்திருக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். மீட் ஒர்க்ஸ் 1672 டிஸ்கோஸ் என்கிற புஸ்தகத்தில் 48வது பக்கம் வாசித்து பார்த்தால் அது விளங்கும். டிசம்பர் 25 கிறிஸ்துவின் பிறந்தநாள் அல்ல. கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் இல்லை. இயேசு கிறிஸ்து தாம் பிறந்த நாளை கொண்டாட சொன்னதாக பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. பின்பு எங்கே இருந்து வந்தது இந்த கிறிஸ்துமஸ்? கிறிஸ்தவம் கிரேட் பிரிட்டன் தேசத்தில் பிரவேசிக்கும் முன்பதாகவே ஆங்கிலோ சாக்சன் வகுப்பினர் இதை கொண்டாடி வந்தனர். குறிப்பாக சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இப்பண்டிகையை ஆங்கிலோ சாக்சன் வகுப்பினர் கொண்டாடி வந்திருக்கிறார்கள். இந்த டிசம்பர் 25 என்பது பழைய சூரியன் தட்சிணாயனம் முடிந்து புதிய சூரியன் பிறக்கிற நாளாய் அவர்கள் அதை கொண்டாடினார்கள். ஆகவே எஸ்யூஎன் சன் ஆஃப் காட், சூரிய தேவனுடைய பண்டிகையாக அவர்கள் கொண்டாடி வந்த அந்த பண்டிகைதான் தற்காலத்தில் எஸ்ஓஎன் சன் ஆஃப் காடுக்கு அதை மாற்றிவிட்டார்கள்.
எகிப்தில் இந்த பண்டிகையை இஸ் ஆசரிஸ் என்றும் ரோம் நகரத்தில் ஃபோர்ச்சுனா ஜூபிட்டர் பியூரா என்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோம நாட்டை ஆண்டு வந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் கிறிஸ்தவனாக மாறினான். அவனுக்காக அநேகர் மனம் மாறாமலே மதம் மாறினார்கள். அந்த ஜனங்கள்தான் எஸ்யூஎன் சன் ஆஃப் காடுக்கு வழிபட்டு வந்த அந்த பண்டிகையை எஸ்ஓஎன் சன் ஆஃப் காடுக்கு மாற்றினார்கள். இது குடித்தும் வெறித்தும் கழித்தும் இப்பண்டிகையை கொண்டாடுவது ஒரு பாபிலோனிய அருவருப்பாக உள்ளது. கிறிஸ்துமஸ் மரம், பரிசு பொருட்கள், இன்னும் சொல்லப்போனால் மாட்டு குடில், இவைகள் அனைத்தும் ஒரு பாபிலோனிய அருவருப்பு என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் வாசித்து பார்ப்பீர்களானால், வான ராக்கினிக்கு தூபம் காட்டுகிற ஒரு காரியத்தை எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 7வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 19 வரையிலும் வாசிப்பீர்களானால், அவர்கள் இந்த பண்டிகையை குறித்து எதற்காக விறகு பொறுக்குகிறார்கள், வான ராக்கினிக்கு பணியாரம் சூடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சூரிய தேவனுடைய குமாரனாகிய அந்த தமூசுக்காக இவர்கள் கொண்டாடின அந்த பண்டிகை தான் தற்காலிக கிறிஸ்துமஸாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் 9வது வசனம் முதல் இதை வாசிக்கும் பொழுது இந்த தமூஸ் ஒரு செமிராமிசுடைய மகன் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பாபிலோனிய அருவருப்பு என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென்.